ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்ல போகிறேன். அது என்ன ட்ரிக்ஸுன்னு பார்ப்போம். வீடியோக்கில் போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் எதை பற்றி போகிறீங்களோ அதை பற்றி மட்டும்தான் போடணும். இப்போ நீங்கள் ஒரு படம் மூவிஸ் பற்றி போட போகிறீங்கன்னா மூவிஸ் பற்றி மட்டும்தான் போடணும், வேறு எதை பற்றியும் போட வேணாம். மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், நல்லா இருக்காது. அது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் ஒரே வீடியோ போட்டால் தான் மக்கள் வந்து இவங்க டாபிக்னால் இவங்க சேனல் நல்லாயிருக்கும்னு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால சொல்கிறேன். வேறு ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோ வந்து நல்லா வெளியில் எழுதுவோம்ல, கான்டென்ட்டும் அதோடய தம்ப்னையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கணும். அப்படின்னா தான் வெளிலேருந்து பார்க்க மக்களுக்கு பிடிக்கும். அதுக்கடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கணும். அதோடய டைம் மினிட்ஸ் ஹவர்ஸ் வந்து நிறைய நேரம் பார்த்தா தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட் வந்து க்ரோ வித் யூடியூப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, மான்டைசேஷன் அது பேர். அது நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா வரும். அதை நீங்கள் எலிஜிபிள் ஆகணும். எலிஜிபிள் ஆனால் தான் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். எலிஜிபிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், நீங்கள் போட்ட எல்லா வீடியோலையும் உங்களுக்கு 4000 ஹவர்ஸ் பார்க்கணும் உங்கள் வீடியோவை, அல்லது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த ரெண்டுமே இன் 12 மந்த்ஸ் ஆர் 1 இயர் பண்ணால் தான் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இதான் அச்சீவ்மெண்ட்டு, 1 இயரில் உங்களுக்கு கொடுக்குற அச்சீவ்மெண்ட்டு. இதை நீங்கள் எதாவது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம் மணி. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆடு ஏதோ வரும், அக்கௌண்ட்டு ஆடுக்கு அக்கௌண்ட்டாக ஏதோ அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். இதான் இன்னைக்கு சொல்கிற டிப்ஸு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.